எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பூசணி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை பூசணி விதைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பரங்கிக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பரங்கிக்காய் விதைன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நல்ல உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட நல்ல உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதை கொஞ்சம் பேர் மட்டுமே வந்து கடைபிடிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தெரு ஓரங்களில் அந்த தூசி படிஞ்ச உணவுகளையே சாப்பிட்றாங்க. வாய்க்கு வந்து நல்லா ருசியாக இருக்கான்னு தான் பார்க்குறோமே தவிர உடம்புக்கு நல்லதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதா மிகப்பெரிய சொத்துங்கிறதையே வந்து நம்ம மறந்துடுறோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணாலுமே வந்து திரும்பவும் வந்து நம்ம அதே தான் வந்து கடைபிடிக்கிறோம். அதனால் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணி ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா திரும்பவும் வந்து நம்ம அந்த ரோட்டு ஓரங்களில் விற்கிற அதை தான் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குற உணவுகளை வந்து எடுத்துக்கிடணும். அதில் முதன்மையானது இந்த விதைகள் தாங்க. பூசணிக்காய் விதையை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் மெக்னீசியம், புரோட்டீன், கால்சியம், காப்பர் இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது. அதனால தான் பூசணி விதையை நம் டெய்லி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பூசணி விதையை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பூசணி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் இருக்குது. இது நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்பவே வந்து முக்கியமானதுங்க. எந்த அளவுக்கு நம்ம மெக்னீசியம் சத்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எலும்புகள் வந்து உறுதியானதாக வந்து மாறுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் சர்க்கரை நோயால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் ஒருத்தருக்குனாலும் வந்து சர்க்கரை நோய் இருக்க தான் செய்யுது. அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துட்டுனாலே அது வந்துருமோ என்னென்னு தெரில. அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டில் வந்து இருக்காது. சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சாப்பிடக்கூட வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அதை சாப்பிட்டா கூடிருமோ, இதை சாப்பிட்டா கூடிருமோ அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து இந்த பூசணி விதையை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் இந்த பூசணி விதையை எடுத்துக்கும் போது உங்களுடைய சர்க்கரையோட அளவு, அதாவது ரத்தத்தில் உங்களுடைய சர்க்கரையோட அளவு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோலாக இருக்கும். சிலருக்கு சந்தேகம் வரலாம், இந்த பூசணி விதையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க. இதை வந்து இப்படி பச்சையாக கூட சாப்பிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக நெய்யில் வறுத்து கொஞ்சம் காரம் உப்பு அந்த மாதிரி கூட போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வந்து நீங்கள் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சாலட்டு சூப்பு அந்த மாதிரி நம்ம செய்வோம் இல்லையா, அதில் கூட வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாங்க. பூசணி விதையில் அதிகமான அளவு மெக்னீசியம் சத்து இருக்கிறதுனால ஆரோக்கிய நிபுணர்கள் இந்த பூசணி விதையோட ரொம்ப வந்து நல்ல நன்மைகளை வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய டயட்டில் வந்து இதை வந்து சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்துக்கள் வந்து இந்த பூசணி விதையில் நிறையவே இருக்குதுங்க. முக்கியமாக இதய சம்பந்தமான பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதையை டெய்லியும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த பூசணி விதைங்க. இரத்த குழாய்களில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த பூசணி விதை. இதில் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதிக உடல் எடை வராமல் வந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த பூசணி விதைங்க. நம்மளுடைய ஜீரண மண்டலத்தையும் துரிதப்படுத்தும். சாப்பிட்ட உணவு வந்து உடனே வந்து செரிமானம் ஆகக்கூடிய தன்மை இந்த பூசணி விதையில் இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பசிக்கவே மாட்டேக்குது அப்படின்னு சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி பசிக்காமல் இருக்கிறது, அதாவது செரிமான மண்டலம் நல்லாவே வேலை செய்யாமல் இருக்கிறவங்க இந்த பூசணி விதையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பசி உணர்வு தூண்டும். அதாவது வந்து செரிமான உறுப்புகளை வந்து நல்லா செயல்பட வைக்குங்க. சாப்பிட்ட உணவு வந்து உடனே வந்து நல்ல செரிமானம் ஆக வைக்கிறதுக்கு இந்த பூசணி விதை ரொம்பவே வந்து நல்லா உதவி செய்யும். கொஞ்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. சரியாக தூக்கமே வரமாட்டேங்குன்னு புரண்டு படுப்பாங்க. அதுக்காக அவங்க தூக்க மாத்திரை கூட எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது பழக்கமாக கூட இருக்கும். அதாவது தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும்ன்ற அளவுக்கு வந்து தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. இந்த பூசணி விதையை நீங்கள் எடுத்துக்கிடும் போது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடல் அந்த சூட்டை வந்து குறைக்குங்க. உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு
ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த பூசணி விதையை சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி இருமல் வராதுங்க. ஏன்னா நம்ம உடம்பில் இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி தூக்கம் வராமல் இருந்து கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதையை வந்து நீங்கள் லைட்டாக வறுத்து நெய்யில் வறுத்துக்கோங்க. வறுத்து வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து தூக்கம் வருங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இதை பச்சையாக கூட சாப்பிட்லாம். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து பச்சையாக கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாத்திரைக்கு பதிலாக நீங்கள் இந்த பூசணி விதையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே தூக்கம் வருங்க. மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இயற்கையான உணவுனாப்பில் உங்களுக்கு சைடு எஃபெக்டெல்லாம் வராது. அதனால் வந்து தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதையை வறுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா பச்சையாக கூட சாப்பிடலாங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோர்வு, சோம்பல், டயட்னஸ்ஸு இந்த மாதிரியால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் வந்து இருக்க உட்காரக்கூட நேரம் இல்லாமல் ஓடி 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 உழைக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு உட்காரக்கூட நேரம் இல்லாமல் இருக்கனால எனி டைம் வந்து உடம்பு வந்து சோர்வாக இருக்கும், சோம்பலாக இருக்கும், டயட்னஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மருந்து தாங்க இந்த பூசணி விதை. இதில் ஆன்டி ஸ்ட்ரெஸ் அப்புறம் வந்து நியூரோக்ளிமான்ற சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. இது சோர்வு, சோம்பல், மனது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது இந்த பூசணி விதைங்க. இதுக்கு இந்த பூசணி விதையை வந்து டீ பண்ணி கூட குடிக்கலாங்க. இந்த டீயை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த விதையை வந்து ஒன்று ரெண்டாக பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. டீ தூள் இருக்கும் இல்லையா, டீ அந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணியோட இந்த ஒரு ஸ்பூன் பூசணி விதை பொடி நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம எப்போவுமே டீ போட்டு வடிகட்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக ஆயிரும் இல்லையா, அதில் நீங்கள் டேஸ்ட்டுக்கு பதிலாக தேன் கலந்து வந்து இதை குடிங்க. இந்த பூசணி விதை டீ வந்து ரெடி ஆயிரும். பூசணி விதை டீ குடிக்கிறதுமே ரொம்பவே நல்லதுங்க. இப்போ உலகத்தில் வந்து உயிருக்கே ஆபத்தான நோய் அப்படின்னு சொல்லணும்னா கேன்சர் நோயை தான் சொல்லணும். கேன்சர் வந்து ஒரு உயிர்கொல்லி நோய்ங்க. அந்த கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை அந்த பூசணி விதைக்கு ரொம்பவே இருக்குங்க. ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணநலன்கள் வந்து இதில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இது முடிகளோட வளர்ச்சியும் வந்து தூண்டிவிடுங்க. ஸோ கேன்சர்னால் கஷ்டப்படுறவங்க, வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பூசணி விதையை வந்து டீ போட்டு குடித்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அதனால் இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் செல்கள்லாம் வந்து அழிஞ்சிரும். அதே மாதிரி உங்கள் முடி நீளமாக அடர்த்தியாக ஆழமாக வளருங்க. இந்த சின்ன விதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பில் எவ்வளோ பெரிய நன்மைகள் செய்யுதுன்னு பார்த்தீங்களா. அதனால் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் பூசணிக்காய் வாங்கினீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த விதையை எடுத்து நெல்லையே காய வச்சு இதை பயன்படுத்தி பாருங்கள். உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல்ஸ் மில்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.